வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நாம் யசோதா கேதீசன். ஏபிஎம் நிஸ்ரீன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலைபெறுவதாக வலு அதிகார சபைக்கு ஜனாதிபதி விஜயம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜை ஜெயசுந்தர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளிலிருந்து முழுமையாக விடுவிப்போம். அனைத்து பாடசாலைகளுக்கும் பிராட்பேண்ட் வலையமைப்பு வசதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்போம். நாளாந்தம் 1000க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகுவதால் சுகாதார அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள். ஐரோப்பாவில் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிப்போம். பிரேசிலில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 120 பேர் உயிரிழப்போம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நவீனமயப்படுத்தப்பட்ட காலி தர்மபால பூங்கா நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் கவனத்தை ஈர்த்த தர்மபால பூங்கா முறையான பராமரிப்பின்மை காரணமாக அழிவடையும் நிலையில் இருந்தது. பின்னர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன மற்றும் காலி நகர சபையின் வேண்டுகோளுக்கு அமைய நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நகர அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் இது நவீனமயப்படுத்தப்பட்டது. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய விளையாட்டு மைதானம் ஒன்றும் அலங்கார விளக்குடன் கூடிய கலைக்கூடம் உள்ளிட்ட பல வசதிகளை கொண்ட சுமார் 200 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பூங்கா நவீனமயப்படுத்தப்பட்டது. பூங்காவுக்கு நேரடி கள விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி அங்கு வருகிறந்த மக்களுடன் கலந்துரையாடினார். மேலும் இந்த கலைக்கூடத்திலே அரங்கேற்றப்பட்ட கலை நிகழ்வுகளையும் பார்வையிட்டார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள அலங்கார மின் தொட்டி மற்றும் தகவல் மத்திய நிலையத்தையும் திறந்து வைத்தார். அமைச்சர்களான நாமல் ராஜபக்ச, ரமேஷ் பத்திரன மற்றும் தென்மாகாண ஆளுநர் விலி கமகே, மத்திய மாகாண ஆளுநர் லலித் யு கமகே உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். காலி வலகந்துவ பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட தொழில்நுட்பவியல் பூங்காவையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேரடியாக பார்வையிட்டார். சுவிற்றத்தின் நோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய நாடளாவிய ரீதியில் 5 தொழில்நுட்பவியல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு முதலீட்டர்களை வரவழைத்தல், வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய நிறுவனங்களை வலுவூட்டல், ஏற்றுமதி இலக்காக கொண்ட கைத்தொழில்களை அபிவிருத்தி செய்தல், புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், குறித்த பிரதேச மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் இதன் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றன. ஏனைய தொழில்நுட்பவியல் கிராமங்கள் குர்நாகல், கண்டி, நொவரெலியா மற்றும் வம்பரன் உள்ளிட்ட பிரதேசங்களில் அமைக்கப்பட உள்ளன. இதன்போது காலி தொழில்நுட்பவியல் பூங்காவின் உத்தியோகபூர்வ குறியீடும் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டது. சுமார் 30 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைக்கப்பட்டு வரும் இந்த பூங்காவின் நிர்மாணப் பணிகள் 2023 ஜூன் மாதமளவில் நிறைவு செய்யப்பட உள்ளது. அமைச்சர் நாமல் ராஜபக்ச இங்கு உரையாற்றுகையில், இவ்விட இறுதிக்குள் பொதுமக்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இக்கிராம சேவகர் சேவை தொடக்கும் ஜனாதிபதி செயலக சேவை வரையா இணைய மூலமான சேவைகளை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம். இந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் ரமேஷ் பத்திரன தொடர்ந்தும் உரையாற்றுகையில், இந்த வேலை திட்டம் நிறைவு செய்யப்பட்டதுடன் குறித்த வளாகத்தில் சுமார் 2000 நேரடி தொழில்வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதைவிட காலி மாவட்ட மக்களின் சமூக பொருளாதார ரீதியான வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். மேலும் இந்த 2 வருட காலப்பகுதியிலே கல்வித்துறையிலும் தொழில்நுட்பவியல் துறையிலும் நாம் பாரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளோம் என்றும் அவர் இங்கு குறிப்பிட்டார். மீரட்டே சமஸ்த தருண பார பூரட்டம விசிஷ்ட பியவரா கடினமம சந்தான் கண்ணோ அபி விஸ்வாச கண்ணோ மே வசர அவசான் வீமட்ட பெற அப்பட பிராயோகிக்கவ மீரட்டே சாம புரவசிய டிஜிட்டல் ஹந்தும் பத ஹந்துலா ஹந்துன்வாதீம சந்தா எமனத்தாங் டிஜிட்டல் ஹந்துலும் பதாக் லபாதீம சந்தா அவசிய மூலிக வடப்பிலிவேல் அப்பட கிரியாத்மக கரான புல்வா தியாதிக ஜனாதிபத்தும் அப்பட உபதேச தீலா தியென்னே மீரட்டே கிராம சேவக. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நிலைபருத்தகு வலு அதிகார சபைக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்.
நீர், சூரியசக்தி மற்றும் காற்றை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை மேற்கொள்வது தொடர்பில் நிலைப்பரு தகவலு அதிகார சபை ஊழியர்களுடன் கலந்துரையாடும் நோக்கில் ஜனாதிபதி இந்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய 2030 ஆண்டளவில் மொத்த மின்சார உற்பத்தியில் 70% புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் பெற்றுக்கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். நாட்டில் தற்போது உருவாகியிருக்கும் எரிசக்தி நெருக்கடிக்கு புதுப்பிக்கத்தக்க சக்தி பாவனை மூலம் தீர்வு வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலகின் இரண்டாவது வல்லரசு நாடாக சீனா விளங்குவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சீனா உலக நாடுகளுடன் நட்புறவு ரீதியில் உயர்ந்து விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனா இலங்கை ராஜதந்திர உறவின் 65வது வருட பூர்த்தி மற்றும் ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தின் 20வது வருட பூர்த்தியை முன்னிட்டு தாமரை தடாக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற விழாவின் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து வெளியிடப்பட்ட நூல் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்கவினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. சீனா ஒரு பரம்பொருந்திய நாடாக இருந்த போதிலும் அது எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமிக்கவில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதன் போது சுட்டிக்காட்டினார். சீனே நகி சிட்டிய சுசக்தி இவ்வகை ரட்டவல்ல திருத்தின மித்ராத்தி சீன இத்திஹாசத்தை தவத் பதகத் தனக்கு வாண்ணே சீனிய விஷால ரட்டக் வத் கவதாவத் கிசிம ரட்டக் ஆக்கிரமினே நோக்கிரீமை இவ்வகிம தமங்கி மாத்ரு பூமிய முனம விதேஷ் பலவேகட் வாத்தி அட்டத் கரான்னு இது தீலத் நே சீனிய அப்படியே இத்தியாசிக மித்ரே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்கள் இருவரும் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதிபதிகளினாலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நீதிபதிகள் குழுவில் நாமல் பலல்லே, ஆதித்ய பட்டபெந்திகே மற்றும் முகமது இஷதீன் உள்ளிட்டோர் உள்ளடக்கியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் அது தொடர்பான போதிய அளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளாமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்டிருந்தன. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் அது தொடர்பாக நீதிபதி நன்றாக ஆராய்ந்திருத்தல் வேண்டும் என்று நீதிபதி முகமது இஷதீன் குறிப்பிட்டார். மேலும் இது தொடர்பான தீர்ப்பை வெளியிட்ட நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே, இந்த விடயத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை அநியாயமான முறையில் தொடர்பு படுத்தியிருப்பது சாட்சிகள் மூலம் தெரியவந்திருப்பதாக குறிப்பிட்டார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானே தனது பொறுப்பை நிறைவேற்றாது அதனை இவர் மீது திணிக்க முயற்சித்திருக்கின்றமை தெளிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 மற்றும் 21 திகதிகளுக்கு இடையில் தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பின் தலைவர் ஜஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட அவரது குழுவினர் கொழும்பில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்த தயாரமை தொடர்பில் நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளாதிருந்தமை தொடர்பில் நீதிபதியினால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் கல்வி முறைமையிலே ஏற்படும் புதிய மாற்றங்களை தடுவி நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் புரோட்பேண்ட் வடிவமைப்பு வசதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் டாலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்திலே இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டு கல்வித்துறையில் பாரிய புரட்சி ஒன்று மேற்கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தொடர்ந்தும் உரையாற்றுகையில், வடமாகாணத்தில் 22 தேசிய பாடசாலைகள் மாத்திரமே காணப்பட்டன. குறித்த மாகாணத்தில் 50 தேசிய பாடசாலைகள் அமைக்க அரசாங்கம் தீர்மானித்தது. நாடளாவிய ரீதியிலே 10,142 அரச பாடசாலைகள் காணப்படுகின்றன. குறித்த அனைத்து பாடசாலைகளுக்கும் பிராட்பேண்ட் வலையமைப்பு வசதியை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. எமது நாட்டு மாணவர்களின் கல்வியிலே புரட்சி ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். எனவே இணையம் சார் கல்வியிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தும் நோக்கில் அதற்கு அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நெடுந்தீவுக்கு களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இதனை குறிப்பிட்டார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு சைவ பிரகாச வித்யாலயத்துக்கு மடிக்கணனி ஒன்றை வழங்கி வைத்தார். குறித்த மடிக்கணனிக்கான அனுசரணையை பொண்டரா நிறுவனம் வழங்கியிருந்தது. யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாளாந்தம் 1,000+ அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகி வரும் தற்போதைய சூழ்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் சுகாதார அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றி நடப்பது அவசியம் என்று சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் கருத்து வெளியிடுகையில், பொதுவாக கொரோனா தொற்றானது யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் தொற்றலாம். ஆனால் அதனை மையமாக வைத்து சமூகத்திலிருந்து ஒதுங்க தேவையில்லை. தம்முடன் தொடர்பில் இருப்போருக்கு இந்த தொற்று பரவ வாய்ப்பு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடப்பது அவசியமாகும். மேலும் காய்ச்சல் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவிட் 19 நோய் எதிர்ப்பு சக்தி திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 3,71,83,335 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,68,29,89 பேருக்கு முதலாவது தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 1,40,52,854 பேருக்கு இரண்டு தடுப்பூசிகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 63,1,292 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. கோவிட் 19 நோயினால் பாதிக்கப்பட்ட 1,235 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். தற்போது வரை 20,796 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 287 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 596,321 ஆகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3வது தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஈராவூர் பிரதேசத்திலே தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஷாபிரா பஷீம் தலைமையில் நடைபெற்று வரும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையில் இதுவரை 23,000 பேர் முதலாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதுடன் 21,000 பேர் இரண்டாவது தடுப்பூசியினை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். 3வது தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஈராவூர் பிரதேசத்தில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிலே இன்றைய தினம் பொதுமக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மீராவோடி அல் ஹிதாயா வித்யாலயத்தில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் எம் எச் எம் தாரிக் தலைமையிலே இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள், வைத்திய அதிகாரிகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் நேற்றைய தினம் ஜெர்மனியில் அதிக தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 230,000+ அதிகமாகும். பிரான்சில் நேற்றைய தினம் 100,000+ அண்மித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது பிரேசிலிலும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு 24 மணித்தியாலங்களில் 130,000+ அதிகமான புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை தென்கொரியாவில் நேற்றைய தினம் முதல் தடவையாக 100,000+ அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உலக சந்தையில் மசகனியின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஏற்படும் நட்டத்தை குறைத்துக் கொள்ளும் நோக்கில்
மசுகெண்ணெய் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்குமாறு கோரி இன்றைய தினம் நிதியமைச்சருக்கு கடிதம் ஒன்றை வழங்கியிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், இலங்கையின் வரலாற்றிலே அதிகூடிய மசுகெண்ணெய் விலையை சந்தித்துள்ளோம். கடந்த 2008 ஜூன் மாதத்திலே உலக சந்தையில் மசுகெண்ணெயின் விலை மிக அதிகரித்ததாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் குறித்த காலப்பகுதியிலே டொலரின் பெறுமதி 108 ரூபாயாக இருந்தது. தற்பொழுது உலக சந்தையில் மசுகெண்ணெய் பீப்பாய் 1.95 டொலருக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் நாம் டொலருக்கு 203 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தரவுகளுக்கு அமைய 1 லிட்டர் 92 ஆக்டேன் பெட்ரோலில் 17 ரூபாயும், 1 லிட்டர் டீசலிலே 52 ரூபாயும், 1 லிட்டர் மசுகெண்ணெயிலே 63 ரூபாயும் நட்டமும் பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துக்கு ஏற்படுகிறது. அந்த வகையிலே ஒரு நாளைக்கு 551 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. எனவே இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு மசுகெண்ணெய் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்குமாறு கூறி நிதியமைச்சருக்கு கடிதம் சமர்ப்பித்துள்ளேன் என்று அவர் இங்கு குறிப்பிட்டார். எஹலியகொட பிரதேச செயலக பிரிவில் சேதன பசலை மூலம் மேற்கொள்ளப்பட்ட பயிர் நிலங்களில் அறுவடை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தில் சுமார் 572 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட திரவ உரம் மற்றும் சுயமாக தயாரித்த சேதன பசலை மூலமே விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேதன பசலை மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட திரவ உரத்தை பயன்படுத்தி கொழும்பு கொசுகம அரப்பன்கம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் அறுவடை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த விவசாய நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வவுனியாவில் சேதன பசலினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பெரும்புக நெற்செய்கையின் முன்னேற்ற நிலவரம் தொடர்பான கலந்துரையாடல் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் பி சரச்சந்திரா தலைமையிலே இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் சேதன பசலியை பயன்படுத்தி செய்யப்பட்ட பெரும்புக நெற்பயிற்சியின் முன்னேற்ற நிலவரம் மற்றும் சிறுபுகத்துக்கான தயார்படுத்தல்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் இம்முறை சேதன பசலியை பயன்படுத்தி சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் பெரும்புக நெற்செய்கை பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டது. 102 கிராம சேவகர் பிரிவுகளிலும் சேதன பசலை விவசாயம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களம், இலங்கை கலைக்கழகம், அரச நாடக ஆலோசனைக்குழு ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்கின்ற அரச நாடக விழாவிற்கான போட்டிகள் நேற்றைய தினம் மருதான எல்பின்ஸ்டன் மண்டபத்தில் ஆரம்பமானது. நேற்றைய ஆரம்ப நாளில் தேசிய மரபுரிமைகள், அரங்கு கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் வித்துர விக்ரமநாயக்கவின் பங்கேற்புடன் நாடக போட்டிகள் ஆரம்பமாகின. இந்நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவரத்தன, கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் தரணி அனோஜா கமகே மற்றும் டவர்கோல் மண்டபத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் ஹாசிம் உமர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 குறு நாடகங்கள் நேற்றைய தினம் மேடையேற்றப்பட்டன. 2 சிங்கள மொழி குறு நாடகங்களும் 1 தமிழ் மொழி நாடகமும் இடம்பெற்றிருந்தன. தலையணி மந்திரம் என்ற குறு நாடகம் நேற்றைய தினம் மேடை ஏற்றப்பட்டிருந்தது. இந்நாடகத்தினை புண்ணியமூர்த்தி கணேசராஜா நெறியாழ்கை செய்திருந்தார். இந்நாடக போட்டியில் 12 நெடும் நாடகங்களும் 20 குறு நாடகங்களும் போட்டியிடுகின்றன. தமிழில் வேட்டைக்காரன் மற்றும் எந்தையும் தாயும் என்ற நெடும் நாடகங்களும், கண்டறியாத டாக்டர் மஜிர் கடவுள் மகுடி, சவரக்கத்தியும் குரல் வளையும் மற்றும் இருலுறைவாள் போன்ற குறு நாடகங்களும் ஆற்றுகை செய்யப்பட உள்ளன. நாடக போட்டியானது எதிர்வரும் 22ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. இப்போட்டியிலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு விருது வழங்கும் வைபவம் எதிர்வரும் மார்ச் 27ஆம் தேதி உலக நாடக தினத்தன்று பிற்பகல் 6 மணிக்கு நெலும்பொங்குன கலையரங்கிலே இடம்பெற உள்ளது. இந்நாடக போட்டிகள் நாடக கரைகளுக்கு புத்துயிர் அளிப்பனவாக உள்ளதாக நேற்றைய ஆரம்ப நாளில் தமிழ் குறு நாடகத்தினை நெறியாழ்கை மேற்கொண்ட புண்ணியமூர்த்தி கணேசராஜா தெரிவித்தார்.
கோவிட் கால சூழலிலும் உலக நாடக தினத்தை முன்னிட்டு அரச நாடக விழா நடைபெறுகிறது. இந்த போட்டியில் நாங்கள் மிக மிக மகிழ்ச்சியுடனும் கலந்து கொள்கிறோம். சென்ற வருடமும் கலந்து கொண்டோம். இந்த போட்டிகள் நம்மை ஊக்குவிக்கின்றன. புதிய புதிய பரிசாத்த அரங்க முயற்சிகள், புதிய நாடக வகைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு இது உதவியாக உள்ளது. நோர்வே நாட்டின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ட்ரைன் ஜோரான்டி எஸ்கட்டல் மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். இவ்விஜயத்தின் போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டானடி மேலுடன் சந்திப்பினை மேற்கொண்டு மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மன்னார் மாவட்டத்தில் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பாக தாம் ஆழ்ந்த கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவித்ததுடன் மன்னார் மாவட்டத்திலே நிலவும் இந்திய மீனவர்கள் பிரச்சினை, பறவைகள் சரணாலயம், காற்றலை மின்சாரம், திரவ உர தயாரிப்பு மற்றும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கப்பல் துறை பஞ்சகர்ம ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜே ஜே முரளிதரன் மேற்பார்வை விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது அவர் குறித்த வைத்தியசாலையில் நிலவுகின்ற குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக நேரடியாக சென்று பார்வையிட்டதன் பின்னர் அங்கு நிலவுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக மக்களிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது மக்களுடைய பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வினை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார். இந்த விஜயத்தில் அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திவாக சர்மா, கிழக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள மாகாண ஆணையாளர் மற்றும் வைத்தியர் ஈனா ஸ்ரீதரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். கலாசார அலுவலர்கள் திணைக்களமும் காரைதீவு பிரதேச செயலகம் இணைந்து நடாத்திய பிரதேச இலக்கிய விழா பிரதேச செயலாளர் சிவஞானம் ஜெகராஜன் தலைமையிலே சுவாமி விவேகானந்த ஞாபகார்த்த மணிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்விலே காரையொளி மடல் வெளியீடு இடம்பெற்றதுடன் இலக்கிய போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு சின்ன பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்விலே அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் சிறப்பதியாக கலந்து கொண்டதுடன் மாவட்ட கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர் வி விக்னேஸ்வரன், கலாசார உத்தியோகத்தர்களான டி எம் ரென்சான் மற்றும் கு ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மறைந்த சிஎம் மகா நிக்காயாவின் மகா சங்கத்தின் மகாநாயக்கர் சங்கைக்குரிய உடுமலகல மகிந்த தேரரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். தேரரின் பூதவுடல் காலி கொட்டவ ஸ்ரீ சுமணராம மகாவிகாரையில் வைக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். குறித்த விகாரியின் மாணவ தேரர்கள், அவரது உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் தமது அனுதாபங்களை தெரிவித்தனர். அமைச்சர் ரமேஷ் பத்திரன, பாராளுமன்ற உறுப்பினர்களான சம்பத் அத்துக்கோரல மற்றும் இசுரு தொடங்குட உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் விவசாயிகளின் அறுவடைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிண்ணியா பிரதேசத்தில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதன் காரணமாக பிரதேசவாசிகள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். கிண்ணியா பளிச்சங்குடம் பகுதிகளில் கடையொன்றையும் வீடொன்றையும் யானைகள் தாக்கியுள்ளதுடன் தென்னை மரங்களையும் அழித்துள்ளன. இப்பிரதேசத்தில் யானைகளின் நடமாட்டம் தற்பொழுது அதிகரித்துள்ளதன் காரணமாக மக்கள் அச்சத்துடன் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேசத்துக்கு பாதுகாப்பான யானை வேலி அமைத்து தருமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத்திற்கும் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் கால்நடை வளர்ப்போர் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. இந்நிகழ்வில் கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எதிர்பார்ப்பு நாட்டில் பால் மற்றும் முட்டையில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதாகும்.
நிதியமைச்சு பால் உற்பத்தியில் தன்னிறைவு காண்பதற்காக 100 மில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள், சுகாதார திணைக்கள பணிப்பாளர்கள் மற்றும் கால்நடை வைத்திய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இனி செய்திகளின் நிறைவாக சாராம்சம். நிலை பெறுதகு வலு அதிகார சபைக்கு ஜனாதிபதி விஜயம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளிலிருந்து முழுமையாக விடுவிப்போம். அனைத்து பாடசாலைகளுக்கும் பிராட்பேண்ட் வடிவமைப்பு வசதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்போம். நாளாந்தம் அதிகமான கொரோனா தொற்றாட்டுகளின் பதிவாகுவதால் சுகாதார அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள். ஐரோப்பாவில் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிப்போம். பிரேசில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 120 பேர் உயிரிழப்போம். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.